அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிக்கன் டெவல் செஞ்சு காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் வாங்குவோம். இந்த சிக்கன் டெவல் செய்கிறதுக்கு நான் இதில் 350 கிராம் சிக்கன் பிரஸ்ட் வேண்டி ஓரளவு இந்தளவு பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதுக்கு தான் நான் இப்போ முதல் மிக்சிங் செஞ்சு பொறிக்க போகிறேன். அந்த மிக்சிங்குக்கு தேவையான அளவானதெல்லாம் நான் இப்போ போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 தேக்கரண்டி கோர்ன்ஃப்ளவர் மா, தனி சில்லி பவுடர், கலருக்கும் கொஞ்சம் முறைப்புக்கும் போட்டால் சரி. அதோட 1 தேக்கரண்டி அளவுக்கு நாங்கள் லெமன் விடுவோம். அதை நல்ல வழியாக நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஊற விடுங்க. அதில் ஃப்ரிட்ஜில் வையுங்க. 15 மினிட்ஸ் வச்சுட்டு நாங்கள் இதை பொறிச்சு எடுக்க போகிறோம். இனி நான் சிக்கனை பொறிக்க போகிறேன். அதில் எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கிறேன். அதில் இனி நாங்கள் எண்ணெய் கொதிச்சிட்டோன்றதை ஒருக்கா போட்டு பார்ப்போம். நீங்கள் எண்ணெய் விடைக்கு கொஞ்சம் கூடவாகவே விடுங்க, சிக்கன் நல்லா பொறிஞ்சு வரணும். நல்லா போட்டு பார்க்குறோம். கொதிச்சிட்டு எண்ணெய் இனி நாங்கள் போட்டு எடுப்போம். சிக்கன் கரை நேரம் ஊறணும் மண்டியில் ஒரு 15 மினிட்ஸ் ஓகேயாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட விட்டுருங்க. அதான் ஓகேயாக இருக்கும் பொரியறதுக்கு. பொரியட்டும் சிக்கன். பொரியிற பதம் வேற நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பதத்தில் எடுக்கணுன்றது சிக்கன் பொரிஞ்சோன்றதுக்கு நாங்கள் ஒருக்கா எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்க, ஓரளவு அரைவாசிக்கிட்ட பொரிஞ்சிட்டு. இது நீங்கள் ஆகலும் முருகை பொரிய விடக்கூடாது. ஓரளவு முக்காவாசி பதம் பெறும் வரைக்கும் நாங்கள் பொரிச்செடுத்தோம்னு சொன்னால் ஓகே. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டெடுத்தோம்னு சொன்னால் ஓகே. நான் அது உங்களுக்கு அந்த பதம் காட்டுறேன். இப்போ பார்ப்போம் நாங்கள். இங்கே பாருங்க பொறிச்சிச்சு. இந்த பதம் ஓகேயாக இருக்கும். ஓரளவு ரெட் கலராக வந்துட்டுது. இனி நாங்கள் இதை இறக்குவோம். இறக்கி நீங்கள் ஒரு டிஷ்யூவில் போடுங்க. எண்ணெய்த்தன்மை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை மாதிரி மிச்சம் இருக்கிற சிக்கனை நாங்கள் பொறிச்சு எடுப்போம். இதையும் நீங்கள் அதே மாதிரி பொறிச்சு எடுத்து போட்டு இனி நாங்கள் இதுக்கு அப்படி மிக்சிங் செய்கிறன்றதை பார்ப்போம். இது பொரியட்டும் இருப்பேன். இனி நாங்கள் ரெண்டாந்திரம் போட்ட சிக்கனும் இங்கே பாருங்க அதே அளவுக்கு பொறிஞ்சிட்டு. இனி நாங்கள் இதை இறக்குவோம். இனி நாங்கள் சிக்கன் டேவலுக்கு தேவையான மிக்சிங் செய்கிறது அப்படின்றதை பார்ப்போம். நான் இந்த சட்டியில் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். அதுக்குள்ளே 2 பல்லு உள்ளி நீட்டு நீட்டாக வட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நாங்கள் வதக்கிட்டு அது வதங்கி கொள்ளைய கேட்கலே நாங்கள் ஒனியனை போடுவோம். நான் இது 350 கிராம் சிக்கனுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒனியனை இந்த ஸ்லைஸாக வட்டி வச்சுருக்கிறேன். இப்படி இப்படி நீட்டு நீட்டாக அதையும் நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம். போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் போடுறோம். போட்டுட்டு இதை கொஞ்சம் மெல்லிய தணலில் வச்சு நாங்கள் வதக்கணும். இது ஃபுல்லாக வதங்கக்கூடாது, அரை வாசி வதங்கினா ஓகே. வதங்கும் போது நாங்கள் லைட்டாக உப்பு போடுவோம். ஏன்னா தான் சிக்கனுக்கு நாங்கள் உப்பு போட்டு கொடுத்துனாங்கள். அதனால் வெங்காயங்களுக்கு லைட்டாக உப்பு போட்டால் ஓகே. சரிங்க, எரிய விட்டுறக்கூடாது, வதக்கி கொண்டே இருக்கணும். ஆகலும் வதங்க கூட ஓரளவு வதங்கிட்டேன்னு சொன்னால் ஓகே. இது வதங்கினது ஓகே. இப்போ நாங்கள் இதுக்குள்ள பெப்பர் மிளகாய், நான் 2 கலர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/3 பங்கு பெப்பர் மிளகாய், 2 கலர்லேயும் வட்டி வட்டி வச்சுருக்கிறேன். அதை நான் இதுக்குள்ள போட்டுக்கிறோம். அதுவும் பெருசாக வதங்கக்கூடாது, அதையும் லைட்டாக நாங்கள் வதக்கி போட்டு. இனி இதுக்கு தேவையான அளவு நாங்கள் டொமேட்டோ கெச்சப்பு விட போகிறோம். நான் இந்தளவு சிக்கனுக்கும் 2 மேசக்கரண்டி அளவு கெச்சப்பு வரும். ஆகலும் விட்டாலும் இனிக்கும்.
Medium flame, ahora con yam, curaiva, pero no iba a comer. Y de cola, ni nangal, o de carandia lao, que le man brapo. El nanga, por si va a tirar gratis, que la hay de capoto, mix panuam. நல்ல வடிவா நம்ம மிக்ஸிங் ஆகும் வரைக்கும் வடிவா mix பண்ணிட்டு ராக்கினா சரிங்க இனி ராக்கற பதம் வந்துட்டு நாங்க இனி வேக ராக்குவோம் நான் செய்த chicken devil ரெடியா இருக்குது இத மாதிரி நீங்களும் ஒருக்க செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி subscribe பண்ணுங்க நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி